ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர்சி ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கார்த்திகை தீபம் சீரியலில் அடுத்த எபிசோடில் என்ன வரப்போகுதுங்கிறத பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைத்திலியை வந்து அந்த காமெடி ரவுடி வந்து கடத்தி வச்சுருக்காரு. அவர் வந்து ரொம்ப பயந்துட்டு தான் இருப்பார், கடத்தி வச்சிட்டோமேனு சொல்லிட்டு. இதில் தப்பான ஆளை வேணால் கடத்திட்டாரு. ஸோ அந்த விஷயம் அங்கே தெரிஞ்சு வந்து அவங்க மூணு பேரும் வந்து மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஐஸ்வர்யா, அந்த தீபாவோட எனிமி, அவங்க பாட்டி, மூணு பேரும் உன்னையெல்லாம் நம்பி ஒரு வேலையை கொடுத்ததுக்கு என்ன என்ன பாட்டி உன்னை நம்பி சொன்னால் இப்படியா வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை திட்டுறாங்க. ஏய், ஊருக்குள்ளே எல்லாரும் அவனை அஞ்சு குள ஆரம்பம் தாண்டி கூப்பிடுறாங்க, அதை நம்பி தான் நானும் அவன் பெரிய ரவுடின்னு நினச்சா அவன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்குறாங்க அந்த தீபாவோட எனிமிக்கிட்ட. இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைத்ரியை வந்து கார்த்திக் வந்து காப்பாத்திட்டாரு. அவங்குள்ள ரவுடிஸை ஃபுல்லாக அடிச்சு போட்டு காப்பாற்றி கூட்டிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஒரு ரவுடி வந்து, சார் நீங்கள் அடிக்கதான் எங்கள் அவன் முக்கியமான டைமில் இப்படி தான் அந்த மெயின் ரவுடி காணாமல் போயிடுவான், நீங்கள் முதல்ல அவன் அடிங்க சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிஸ்டரை காப்பாற்றி கூட்டிட்டு போங்க சார் அப்படின்ட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. சரிட்டு மைத்திரியை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இதாரம் அஞ்சு குளம் நீ தானே அப்படிங்கிறாங்க. அது அஞ்சு குளம்னா வேற ஒன்றும் இல்லை சார், அஞ்சு குளம் வாழைப்பழத்தை விட்டுவேன், அதான் அதுக்கு பேர் அஞ்சு குளம் அப்படின்னு சொன்னோடனே, சார் நீங்கள் கிளம்புங்க தம்பி அப்படிம்பாங்க. என்னது, நான் கிளம்புங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டார் அந்த ரவுடி. ஆக்சுவலி கார்த்திக் வந்து மைத்திரி கூட்டு மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. மைத்திலியை பார்த்தோன்னு தான் மண்டபத்தில் தீபாவுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம நார்மல் ஆகிட்டாங்க கார்த்திகையும் பார்த்த உடனே. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியாவை வந்து போலீஸ் அட்டாக் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்த அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் ரியா கேட்குறாங்க அந்த போலீஸை பார்த்து, எதுக்கு என்ன என்ன எதுக்கு இந்த ரூமில் அடைச்சி வச்சுருக்கீங்க, என்ன ரீசன் அப்படின்னு. நான் ரீசன் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன், சரி நான் சொல்கிற காரணம் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த போலீஸ். ஓகேவாக இருந்தால் நான் அமைதியாக இருப்பேன், சரி நான் சொல்கிற காரணம் உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னு கேட்டோன்னே, ஓகே இல்லைன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் அப்ஜெக்ட் பண்ணுவேன், நான் போவேன்னு சொல்லுவேன், நான் அதனால தான் நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் அதனால் இப்போ நான் காரணம் எதுவுமே சொல்ல போகிறது இல்லை, நீங்கள் எப்படி இருந்தாலும் இங்கே நீங்கள் இருந்து தான் ஆகணும், நாளை காலையில் 10 மணிக்கு நாங்கள் உங்களை விட்டுருவோம், அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரியாவை பார்த்து. இப்போ போலீஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு போன உடனே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கார்த்திக் கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்கிறாங்க. ஏன்னா கார்த்திக் சொல்லி தான் போலீஸ் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் கிட்ட சொல்லிட்டாங்க, ரியாவை நாங்கள் அடைச்சி வச்சிட்டோம், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தான் விடுவேன்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் என்ன பண்ணியிருப்பாரு, அவங்க ரியாவை வச்சுருக்கிற ரூமை லாக் பண்ணிவிட்டு வாசலில் ரெண்டு லேடிஸ் கான்ஸ்டபிளை உட்கார சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்க எங்கேயும் வெளியே போயிடாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு காவலுக்கு உட்கார வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க போலீஸ். அதுக்கப்புறம் தான் கார்த்திக்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியா வந்து யாருக்கும் தெரியாமல் ரம்யாட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ரம்யா அந்த போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்கேயோ ஒளிஞ்சு நிற்கிறாங்க, வெளியில் ரோட் சைடில் தான் எங்கேயோ வெளியே எங்கேயோ ஒளிஞ்சு நின்று பேசிகிட்டு இருக்காங்க ரம்யாவும் ரியாவும். அப்போ ரியா சொல்கிறாங்க, என்னன்னு தெரில அந்த கார்த்திக் சொல்கிறதெல்லாம் அந்த போலீஸ் பண்ணிகிட்ருக்கான், என்னை அடைச்சி வைக்க சொல்லி கார்த்திக் தான் சொல்லியிருப்பான், அதான் இப்போ என்னை அடைச்சி வச்சுருக்காங்க, நாளைக்கு காலைல 10 மணிக்கு தான் என்னை விடுவாங்களாம், என்னன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே இப்போ உன்னோட லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணு, நான் அங்கே வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு ரம்யா சொல்லுவாங்க. ரம்யா சொல்கிறத கேட்டு ரியா லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த லொக்கேஷனை வந்து ரம்யா பார்த்து வச்சுக்கிட்டாங்க. பார்த்து வச்சுட்டு தன்னோட ஃபோன் சிம் கார்டை வந்து கலட்டி உடச்சி போட்டுடுறாங்க சேஃப்டிக்காக. ரம்யா அந்த லொக்கேஷனை பார்த்த உடனே திரும்ப ஃபோன்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி சிம் கார்டு எடுத்து டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கச்சேரி நடந்துட்டு இருக்கு கல்யாண மண்டபத்தில். அங்கே தீபாவோட அப்பா வந்து நல்லா நாதஸ்வரம் வாசிப்பாங்க. ஸோ ஒரு ஒரு சாங்ஸ்க்கெலாம் வந்து பிஜிஎம் வாசிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கார வேலனை சாங்க்கு கொஞ்ச நேரம் பிஜிஎம் வாசிக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து அம்பிகா அப்படி சொல்ல சொல்ல ஒரு ஒரு சாங்காக அவர் வந்து பாடுறாரு. அப்புறம் நலந்தானா சாங்குக்கு, அப்புறம் நினச்சபடி நினச்சபடி, இந்த மாதிரி ஒரு ஒரு சாங்க்கும் வந்து மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க நாதஸ்வரத்தில் மட்டும். ஸோ அப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு போகாதடி சாங் வந்து ப்ளே பண்ணுறாங்க கொஞ்ச நேரமாக. எல்லாரும் இதை பார்த்து கேட்டு ரசிச்சு எல்லாரும் அப்ளாஸ், அவ்வளோ ஹாப்பியாக அவர் வாசிக்கிறத எல்லாருமே ரசிச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. கடைசியாக அவரை முடிச்சுட்டு ஸ்டேஜை விட்டு இறங்கி கீழே வரும்போது அம்பிகா இன்ச் வந்து நின்று பாராட்டுறாங்க, சார் சூப்பர் சார், ரொம்ப அழகாக வாசிக்கிறீங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் மேடம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஒய்ஃப், அதாவது தீபாவோட அம்மா பேசுகிறாங்க. அவர் வந்து இந்த மாதிரி சின்ன வயசுலலாம் வந்து நிறைய இடத்துல நல்லா கச்சேரி வாசிப்பார் சூப்பராக, அவருக்கு இப்போ அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லாட்டி இதை விட நல்லா வாசிப்பார், அவ்வளோ கூட்டம் கூடும் இவர் வாசிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா சூப்பர் சார் அப்படின்னு அம்பிகா சொன்ன உடனே தீபாவோட அம்மா சொல்கிறாங்க, நானும் இந்த மாதிரி கச்சேரி பார்க்க போனவ தான் இப்போ அதுக்கப்புறம் தான் அப்படின்னு இழுக்கும் போது தீபா சொல்கிறாங்க, ஆமாம் முதல்ல அதுக்கப்புறம் தான் வந்து அப்பாவும் அம்மாவும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன், ஏ சும்மா ரெடி அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லோரும் வந்து அவங்கள பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க தீபாவோட அப்பாவை. கார்த்திக்கும் சொல்லுவார், நீங்கள் ரொம்ப நல்லா வாசிச்சிங்க அப்படின்னு.
இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.